நானு விஜய்ஜியே பாடுறது சுத்தமா. அது எல்லாம் விஜய் மல்லியா தான், அதுக்கு நான் நன்றி சொல்லணும். இப்ப வந்து அந்த நொல்லு சோபாய இருக்க டைரக்டருக்கே மரியாதை விடுறது போயிட்டாங்க, அப்புறம் கஷ்டம் தான். லொல்லு சவாலுன்னா உங்களோட பயணம் வந்து தொடங்குச்சு, அதுலயே பாத்துருக்கலாம். நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே அதுக்கு நம்ம நடிச்சிருப்பேன். அந்த குக்கிட் கோமாளில இருந்து பல நடிகர்கள் வந்து வெளில வந்து நிறைய படங்கள் எல்லாம் இப்ப பண்றாங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நானு விஜய்ஜியே பாருங்க சுத்தமா. எப்போ வந்து விஜய்ஜி லொல்லு சபா கேளு அப்படின்றது சிறந்த காமெடின்ட்டு ஒரு இதை ஒண்ணு கொண்டு வந்து மக்கள் மத்தியில பண்ணாங்க. மக்கள் எலெக்ஷன் பொதுமக்களும் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இவர் தான் பெஸ்ட் காமெடி விஜய் கேன்னு சொல்லி ஏதோ ஒரு பாய்ஸ் என்ற படத்துல காமெடி பண்ணுவான் பையன், யார் அவன் கேட்டேன், எனக்கே தெரியல. பாய்ஸ் என்ற ஒரு சீரியல்ல காமெடி பண்றான்னுட்டு அவனே ஏதோ ஒரு பெஸ்ட் அவனே சிரிப்பான். சோ அவனே தான் பெஸ்ட் காமெடி எடுத்துக்கிறாங்க. அப்போ இது விஜய்க்குமே நம்ம இனிமேல் பார்க்க கூடாது, ஏன்னா இன்னும் வந்து ஓட்டு எடுப்பு நடந்துருக்குது, அதுக்குள்ள இவங்க ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு நண்டு எல்லாம் மேல ஏறி ஒரே கலாட்டா ஸ்டேஜ்ல ஐயோ இதுல இருந்தேனாக்கா நம்ம இந்த அசிங்கத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு நான் உடனே காரை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு அங்க எடுத்து விட்டு என்னை வளர்த்தது விஜய் டிவி தான். எப்போ விஜய் மல்லியா பீரியட்ல இருந்தேன், அப்போ வந்து நாய் சிம்பிள் இருந்தது, குதிரை சிம்பிள் இல்ல லொல்லு சபான்னு இருந்தது. அப்போ வந்து அதுல இருந்து நான் செஞ்சுருக்கிறேன், ஏன்னா விஜய் மல்லியா எங்க பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர், கார்பரேஷன் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர். அவர் எல்லா பேங்க்லயும் ஒரு ஏழு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இது பெங்களூர் பேங்க் இல்லையா, அதனால அவர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து ஓட்டிட்டு இருந்தாரு. அதனால நான் போய் தைரியமா கேட்டு நான் அவருடைய டிவியில உள்ள வந்து நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். அது எல்லாம் விஜய் மல்லியா தான், அதுக்கு நான் நன்றி சொல்லணும். அதுல இருந்த தொழிலாளர் வந்து பாலாஜி, மாறன், மருது இவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இவங்களை இட்டு போய் காட்டுறது ரவின்னு ஒரு எம்ப்ளாயி, அவர் தான் பேங்க்ல வந்து அக்கௌண்ட் எல்லாம் பார்க்க வருவாரு போவாரு. அவர் பேர் மாசிலாமணி. ஸோ இவங்க மூலியமாக தான் நான் அந்த விஜய் உள்ள நல்ல நேம் எடுத்தேன், நல்ல பேர் எடுத்தேன், நல்ல நடிகர் என்ற ஒரு சஞ்சீர் அதுல இருந்து அந்த காலத்துல இருந்த எம்ப்ளாயிலாம் மரியாதை கொடுத்தாங்க. இப்ப வந்து அந்த லொல்லு சோபாய எடுத்த டைரக்டருக்கே மரியாதை கொடுக்காத போயிட்டாங்கனாக்கா அப்புறம் கஷ்டம் தான். அவதான் பரவாயில்ல, ப்ரோக்ராம் ஆபீசர் மகேந்திரன் அவரை கூட அவங்க கண்டுக்கல. அப்புறம் நாங்களாம் அம்மா எனக்கு அது பெரிய ஒரு இடம், பெரிய இடம் அது. அதுல வந்து நான் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து பொறுமை கிடையாது. அதுல வந்து டென்ஷன் பண்ணி விட்டுட்டாங்கன்னாக்கா என்னடா இங்க ஏண்டா வந்தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு கடுப்பு போட்டுக்கு. ஏன்னா கூட பிறந்த சகோதரங்கிட்ட பிரச்சனை வந்தா நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டு அவங்ககிட்ட விரோதத்தன்மை காட்டிக்க மாட்டோம். அதே மாதிரி நம்ம வந்து பிக் பாஸ் மாதிரியான ஒரு இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாக்கா நம்மள நல்லா இருக்கிறாங்க டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னால அது தாங்கிக்க முடியாது, என்னன்னா அனுசரிச்சு பண்ண முடியாது. நிறைவா ஒரு கேள்வி என்னன்னா, உங்களை வந்து எங்க போனாலும் லொல்லு சபா மனோகர் சார்னு சொல்லி வந்து பாக்குறவங்களுக்கும் உங்களை பார்க்கவே முடியலனாலும் இவரோட காமெடிகளை நான் ரொம்ப ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இருக்காங்க, ரசிகர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒவ்வொருத்தருடைய மேல் பாகிட்டியும் ஒவ்வொருத்தருடைய மேல் பாகிட்டியும் செல்லுன்னு ஒண்ணு இருக்குது, அது லொல்லு சபான்னு ஒண்ணு அதுல இருக்குது. அந்த அளவுக்கு அதுவும் அவங்களுடைய இதயத்துக்கிட்ட வச்சிருக்கிறாங்க. இதயத்துல அந்த எர்த் கண்டிஷன் வந்துடும், பாக்கெட்ல வைக்காதீங்கன்னு சொன்னா கூட அதுல லொல்லு சபா இருக்குது அப்படின்ற மாதிரி பத்திரமா வச்சுருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பல கோடி தாழ்மையோடு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் உரித்து பண்ணணும். ஏன்னா உயிரினும் மேலாக என்னுடைய செல்லு, அந்த செல்லுல லொல்லு மனோகர் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. நன்றியா வணக்கம். மழைக்காக தாண்டேகம் அட கலைக்காக தாண்டியும் இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனே வா.